கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனோடு வாழ்த்துகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நாம் இன்னைக்கு ரோமர் 8:6 அதன் 25 வசனம் நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:6 அதன் 25 வசனம், நாம் காணாதது நம்பினோ ஆகில் அது வருகிறது, இதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். இந்த நாடுகளில் தெய்வோட வார்த்தை நம்மோடு சொல்லுது, நாம் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் முன்னாடி வர வேண்டும் என்று தெய்வோட வார்த்தை நம்மை நம்மோடு பேசுகிறார். இங்கே நமக்கு பார்க்க முடியுது, நாம் காணாததே நம்பினோம் ஆகில். அநேக விசுவாசத்தில் இருக்கிற மக்கள், ஆவுக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி கடந்து செல்ந்த மக்கள், இந்த நாடுகளில் ஆவிக்குரிய நிலையில் அவங்க காணாதவைகளை நம்பி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். காணாதவைகளை நம்பினோமாகில் அது வருகிறது வரைக்கும் நாம் பொறுமையுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். பொறுமையுள்ளவராய் இருந்து விசுவாசத்தில் பலப்பட்டு அது கிடைக்கிறது வரைக்கும் பொறுமையோடு பார்த்திருக்க நமக்கு முடியணும். பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது உலகத்தை படைத்தவனாய தேவன், நம்மை உருவாக்கியவனாய தேவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை முன்னாடி கொண்டு வர அவரால் முடியும். இங்கே நம் வேதத்தில் வாசிக்கிறார், காணாதவைகளை நாம் நம்பினோம், காணாதவைகளை நாம் நம்பினோமாகில் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இங்கு சிருஷ்டியானது மாயமாய் மாயக்கு பின்னாலே போகுதா, மாயக்கு கீழ்பட்டு இருக்கிற மக்களாய் இருக்கிறார். சிருஷ்டியானது எல்லாம் இந்த உலகத்தில் அதை பிரசவ வேதனையோடு, அந்த பிரசவ வேதனையை போல இருக்கிறார் என்று வேதம் நம்மை அதை படிப்பிக்கிறார். இங்கே சிருஷ்டியானது முழுவதும் இந்த மாயக்கு கீழ்பட்டு இருக்கிறதும், இங்கு வேதனையோடும் பாடுகளோடும் கஷ்டத்தோடுமாய் இருக்கிறதுமாய் இருக்கிறார். அநேக மக்கள் உலகத்தில் ஆயிருக்கிற அநேகர் அவர் கண்ணினாலே பார்க்கிறதே நம்பிக்கை வைக்கிற மக்களாயிருக்கிறார். எதையெல்லாம் அவர் கண்ணாலே பார்க்குமோ அது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிற அநேகர் இருக்கிறார். எதெல்லாம் கண்ணாலே பார்க்குதோ அதை மட்டும்தான் நம்பினோராய் அவங்க ஆயிருக்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஞானம் நீங்களும் அதை நாம் காணாதவைகளையும் நம்பினோமாயால் தேவன் எனக்கு அதை செய்து முடிப்பார் என்றுள்ள நம்பிக்கையோடு ஆயிருக்கிறதால், அதுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கிறதால் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போதும் எதெல்லாம் நாம் நம்பிக்கை வைக்கிறோம், எதெல்லாம் நாம் தேவனுடைய நாமத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், அதை எல்லாம் செய்து முடிக்க பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது செய்து முடிக்க திராணி உள்ள ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். இங்கு ஆவியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் எல்லாவரும் அதை நமது பலவீனதைகளிலும், அதே அவர் நமக்கு பலத்தை கொடுத்து அவர் நம்முடைய பலவீனதைகளிலும் உதவி செய்து நம்மை வழி நடத்துபவராயிருக்கிறார். அதே ஆவியானது நமக்காக அதே நமது பலவீனதைகளிலும் உதவி செய்ததாய் இருக்கிறார். சரீரம் பலவீனமெங்கிலும் ஆவியால் நமக்கு உற்சாகம் அடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கும் போது நாம் காணாத
நம்பினோ நம்பிக்கை வைக்கிற ஓரோ அந்த காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த நாடுகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வளர வைக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதே இந்த நாடுகள் ஜபத்தோடு ஆராதனையோடு நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது நம்முடைய வேதனைகளை எல்லாம், நம்முடைய வலிகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து மாற்றுவார். நம் சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனதைகளை கர்த்தர் மாற்றுவார். அதை சிருஷ்டியானது இந்த உலகத்தில் மாய்க்கு கீழ்பட்டு இருக்கும் போது, சிருஷ்டி சகல சிருஷ்டியும் பிரசவ வேதனையோடு ஆயிருக்கிற நிலைமையில் இருக்கும் போது, இந்த உலகத்தில் அநேகர் வேவனாதியோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் ஆயிருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாமோ காணாததையே நம்பிக்கை வைக்கிறார். அதை பார்க்கிறதே மட்டுமல்ல, நம்முடைய பார்வைக்கு முன்னாடி இருக்கிறதே மட்டுமல்ல, காணாத இவைகளையும் நாம் நம்பிக்கை வைக்கிறார். கர்த்தர் அது எங்களுக்காக கொடுப்பார் உள்ள விசுவாசத்தோடு நாம் பொறுமையோடு ஆகியிருக்கிறார். அதே ரோமர் 8:26 அதில் 28 வாசிக்கும் போது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதாய் இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவராய் நான் நீங்களும், அதை கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நான் நீங்களும், நமக்கு எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்காய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவராய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுதவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்போடையாயிருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அன்புள்ள மக்களாய் இருக்கட்டும். தேவனிடத்தில் அன்புள்ளவராய் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது சகலமும் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுதாய் இருக்கிறார். அதே நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாய் வைக்கட்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுதவங்களாய் நாம் ஆயிருக்கட்டும். அதை நாம் அதை அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு மக்களும் அதை தேவனிடத்தில் அன்பு கூறுதவங்களாய் மாற்றப்படட்டும். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களுக்கு நீதிமான்களாய் அவர் மாற்றியிருக்கிறார். அதே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை அழைத்தவர்களையோ அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிலூடே ஞானும் நீங்களும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலூடே உள்ள ஒரு நித்திய ஜீவன் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலூடே எனக்கும் உங்களுக்கும் ஒரு நித்திய ஜீவனை அடையும்படி அவர் கிருபை செய்திருக்கிறார். அதே இங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவே மரித்தவர், இயேசு கிறிஸ்துவே மரித்தவராயிருக்கிறார், அவரே எழுந்து இருக்கிறார் என்று அதை வேதத்தில் நமக்கு பார்க்க முடியும். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழும்பின தேவன், அதை மரித்தோரிலிருந்து எழும்பின தேவன், அவர் இன்றைக்கு உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க முடியும் என்னுள்ள நம்பிக்கை, காணாததையே நாம் நம்பிக்கை வைக்கும் போது, காணாததையே நம்புகிறோம் போது, அதை கர்த்தர் அது எனக்காக எல்லாம் அது கொடுக்கப்படுவார் என்ற நம்பிக்கையோட அது வருகிறது வரைக்கும் பொறுமையாயிருக்க அதை நாம் கடப்பட்டிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும்
அவரே நமக்காக அவர் வேண்டுதல் செய்த தேவன். இந்த உலகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்த ஒரே ஒருவர் தான் அவர், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்த தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழும்பின தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் நமக்காக அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாதவரும், இந்த உலகத்தில் நம்மை நல்லபடி நடத்த முடியாதவருமாய் இருக்கிறார். கீழே அந்த ரோமர் 8:6 கீழே வாசிக்கும் போது அங்கே நமக்கு பார்க்க முடியும், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் இயேசுவினால் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். எந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் முன்னாடி வரும்போதும், உபத்திரவம் வரட்டும், வியாகுலங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கட்டும், துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது நம் வாழ்க்கையில் நமக்கு முன்பாகி வந்தாலும், இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொள்ள முடியும். அதனால கர்த்தர் பிள்ளைகளை, நாம் என்றென்றைக்கும் ஜெயம் கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்கிறோம், என்றென்றைக்கும் ஜெயம் கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்கிறோம், என்றென்றைக்கும் ஜெயம் நமக்கு கிடைக்கணும் தான். உன்னுடைய உபத்திரவத்திலும் வியாகுலத்திலும் துன்பத்திலும் உன்னுடைய பசியிலும் நிர்வாணத்திலும் நாச மோசத்திலும் பட்டயம் உன் முன்னாலே வரும்போது நீ இயேசுவினால் ஜெயம் கொள்ளுதவன் என்று விசுவாசிக்கட்டும். இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதை அதனால நாம் காணாததையே நம்புகிறோம். அது வருகிறது வரைக்கும், அந்த நம்பிக்கை வைத்தது வருகிறது வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருப்போம். நாம் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கோம். உபத்திரவம் வரும்போது பின்னாடி போகுதவராயிட்டல்ல, வியாகுலங்கள் வரும்போது துன்பமோ பசியோ நிர்வாணமோ அதே நாச மோசமோ வரும்போது பின்னாலே போகுதவங்களாய் பயந்து ஓடுதவங்களாய் அல்ல. கர்த்தர் நம்மை அதை இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்.